weight of a body at a surface of earth is 80 newton. So இது வந்து எர்த்னு வச்சுப்போம், எர்த்தோட மாஸ் கேபிட்டல் எம், எர்த்தோட ரேடியஸ் ஆர். ஸோ இந்த சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட மாஸ் எம்னு வச்சுப்போம். இப்போ இதோட வெயிட்டுங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் இந்த ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஜி எம் எம் பை ஆர் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இது சர்ஃபேஸில் இருக்கிறதுனால எர்த்தோட சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணும், இப்போ எர்த்தோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து 18 நியூட்டன் சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி எர்த் இருக்குது, மாஸ் எம், ரேடியஸ் ஆர். இங்கேருந்து இந்த எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து அச் டிஸ்டன்ஸில், அதாவது இந்த அச்சுங்கிறது 3200 கிலோமீட்டர் அபோவ் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல அதே ஆப்ஜெக்டை கொண்டு போய் வச்சுறாங்க, இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேஸில் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், ஜி எம் எம் பை ஆர் ப்ளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதில் ஆர் ப்ளஸ் ஹெச்ங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த எர்த் அண்ட் த மாஸ். ஸோ நமக்கு இந்த ரேடியஸ் ஆஃப் எர்த் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஜிலாம் கொடுக்கல, ஜி அண்ட் மாஸ் ஆஃப் எர்த்லாம் கொடுக்கல. ஸோ நம்ம இதை வச்சே தான் சிம்பிளிஃபை பண்ணுவோம், என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஈக்குவல் டு, நான் இந்த ரெண்டு இதுலேருந்து ஆர் மட்டும் வெள்ளடிக்கிறேன். ஸோ ஜி எம் எம் பை இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். சப்போஸ் ஆர் மட்டும் எடுத்தினா எனக்கு ஒன் ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஆர் ஸ்கொயர்டு எழுதலாம், ஒன் ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஸ்கொயர்னு தனியாக எழுதலாம். அதே எழுதுறோன்னா இந்த ஜி எம் எம் பை ஆர் ஸ்கொயர்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 18 நியூட்டன் சப்ஸ்டிட் பண்ணிடலாம், சிம்பிளாக இருக்கும் அதனால தான். ஸோ எஃப் டேஷ் வில் பிகம் ஜி எம் எம் பை ஆர் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் ஹெச் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம 18 நியூட்டன் எழுதிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு எஃப். ஸோ 18 நியூட்டன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் பை ஆர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஹெச்சோட வேல்யூ அண்ட் ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். 18 நியூட்டன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஹெச்ங்கிறது 3200 கிலோமீட்டர், ஆருங்கிறது 6400 கிலோமீட்டர் ஹோல் ஸ்கொயர். எப்போ சிம்பிளை பண்ணுவோம், 18 நியூட்டன் இது வந்து 1/2 வரும் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளை பண்ணோன்னா 18 இன்டூ 3/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ 18 இன்ட்டு 4/9 வரும், இது 28 நியூட்டன் கிடைக்குது. ஸோ 8 நியூட்டன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் நம்ம அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ண முடியாது, ஒரு சில அப்ராக்சிமேஷன் இருக்கும், சம்திங் டெப் பி ஆர் ஹைட் ஹச் அபோவ் த எர்த் சர்ஃபேஸ்னு. அது வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா வென் இந்த ஹைட் ஆர் டெப்த் இஸ் வெரி லெஸ் 100 meters இந்த மாதிரி இன்சிலன்ஸ்னால யூஸ் பண்ண முடியும். சம் அப்ராக்சிமேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது, பட் இங்கே வந்து செவரல் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஆல்டிடியூட் வந்து எர்த்தோட ரேடியஸ்க்கு கம்பேரபிளாக இருக்குது, அதனால் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இதை அப்ரோச் பண்ணணும்.